சென்டர் வந்துருக்கேன், பேசுவாங்க சென்டர் வாங்க, ஒரு நிமிஷம் இருக்கேன், நான் ரெடியும் சொல்ல போங்க. போலாங்கப்பா, போகலாம் சார். ஐயா தர்மலிங்கம் ஐயா கொடுத்துருவோம். இந்த மாவட்டத்துலேருந்து இந்த மாவட்டம் வரைக்கும் அவருடைய தொண்டு வந்து செய்வதுக்கு அதிகம் ஆர்வம் உள்ளது. அதை நம்ம வந்து முக்காவாசி அவர் பண்ணுற ஒரு நாயன் தர்மம் பார்த்திங்கன்னா, தமிழனுக்கு முதல் குரல் கொடுப்பவர் ஒரே மா மனிதர் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து எவ்வளோ பேர் வந்து நான் தான் தமிழன் நம்ம தான் தமிழன் சொல்லினு இருந்தான். ஆனால் உண்மையான உண்மை தமிழன் என்ற ஒரு குரல் கொடுத்த மாமேதை யாருடையா? ஐயா தர்மலிங்கம் தான் ஐயா அவர்கள் தான். அவருடைய இன்றைய மூன்றாம் நாள் நினைவு நாளாக நாங்கள் பயன்படும் காய்கறி மலரை அவர் சங்கம் சார்பாக மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடி இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சிஏஓ அதிகாரி ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் மிகவும் சிறப்பாக நான் நடந்திருக்கேன். அதை மொத்தம் மற்ற வியாபாரிகள் எஸ்எஸ்டி ராஜேந்திரன் அவர்கள், எஸ்டிபி பாலாஜி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், எம்டிஆர் தலைவர் எம்டிஆர் தியாகராஜன் அவர்கள், மற்ற பலர் எல்லா வியாபார தொழிலாளி மக்களும் சேர்ந்து சிறப்பாக நாங்கள் நடைபெறுகிறோம். இது இல்லாமல் வந்து அன்னதானமும் நிலத்தட்ட உதவிகள் ஏழை ஏழை மக்களுக்கு வந்து வேட்டி சேலை, அவர்களுக்கு தொழிலாளிகள் வந்து உணவு வாரங்கள், கல்வி உதவி உதவித்தொகை, வேட்டி சேலை எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? 1500 பேர் அன்னதானம் எத்தனை பேர் பண்ணி சொன்னாங்க? கட்டுப்படி ஆகாத காரணத்தில் நாங்கள் வந்து ஒரு 1500 பேருக்கு வந்து இப்போ வழங்குறதுக்கான, இது வந்து நீங்கள் வருஷம் வருஷம் தொடருவீங்களா? 10000 பேர் முன்னால் சாப்பிட்றாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும். இது மூன்றாம் வருஷம். இந்த மூன்றாம் வருஷம் வந்து இன்னும் சிறப்பாக வந்து நடைபெறுது. கல்வி அறக்கட்டளை ஒன்று ஒன்று திறக்க இருக்கின்றார்கள். வர 4 மணிக்கு நான் திறக்கிறாங்க. இதோட சிறப்பாக இன்னும் நான் எங்கே திறக்கிறாங்க? அவருடைய பழக்கடையில் மணிவண்ணன் கடையில் மணிவண்ணன் கடை யார் கடை சொல்லுவாங்க? ஐயா தர்மலிங்க பேர் சொல்லணும். சரி, அவருடைய முதல்வன் மணிவண்ணன் அவர்கள். உங்கள் பேர் சார்? என் பேர் எஸ்எஸ். ஓகே. அப்படி பேசுறீங்களா?